தமிழ்நாடு முழுவதும் 28ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடையும் நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த ஆலோசனையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்த ஆலோசனையும் இருக்கும் என்று தெரிகிறது. தொற்று பாதிப்பின் அடிப்படையில் கடந்த முறை 3 வகைகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் 28ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடையும் நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புசெல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புசெல்வன், தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து என்னென்ன ஆலோசனைகளாம் வழங்கப்பட வாய்ப்பிருக்கு? ஊரடங்கு வரும் 28ஆம் தேதி முடிவடையக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஊரடங்கு கூடுதல் தளர்வுகளுடன் நீட்டிப்பு செய்வது மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. அதில் மருத்துவ நிபுணர்கள் கொரோனா தொற்று தற்போது வெகுவாக பல்வேறு மாவட்டங்களில், அதிலும் குறிப்பாக 23 மாவட்டங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. 11 மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று அதிகமாக இருந்தாலும் அங்கும் படிப்படியாக குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஊரடங்கு தளர்வுகள் எதையெல்லாம் கொடுக்கலாம் என்பது குறித்தும், தற்போது போதுமான மருத்துவ இருப்பு வசதிகள் மற்றும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், அந்த டெல்டா கொரோனா போன்ற விவகாரங்கள் தொடர்பெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்குகிறார்கள். அதே போன்று அதிகாரிகளை பொறுத்தவரை கடந்த ஊரடங்கு தளர்வின் பொழுது முக்கியமாக 3 வகைகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. 23 மாவட்டங்கள் மற்றும் 11 மாவட்டங்கள், அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் என்ற 3 வகைகளாக பிரித்து ஊரடங்கு தளர்வுகளானது கொடுக்கப்பட்டது. 11 மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகமாக இருப்பதால் அங்கு ஊரடங்கு கடந்த முறை நீட்டிப்பு செய்யப்படும் போது பெரிய அளவிலான தளர்வுகள் கொடுக்காமல் ஒரு சில தளர்வுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. 23 மாவட்டங்களை பொறுத்தவரை மதுபான கடை மற்றும் நிறுவனங்கள் 33% திறப்பது உள்ளிட்ட தளர்வுகள் கொடுக்கப்பட்டன. சென்னையை பொறுத்தவரை பொது போக்குவரத்தும் 50% இருக்கைகளுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 23 மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று வெகுவாக குறைந்திருப்பதால் அந்த மாவட்டங்களில் 50% பொது போக்குவரத்திற்கான அனுமதி, நூலகங்கள் திறப்பது மற்றும் குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் பார்க் பூங்காக்கள் திறப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான தளர்வுகள் கொரோனா தொற்று குறைந்து வருவதன் காரணமாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை தொடர்பாகவும் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைகளுக்கு பின்பாக கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து அடுத்த கட்டமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில்தான் பெரிய அளவிலான தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருப்பது, மேலும் 23 மாவட்டங்களுக்கு அந்த கூடுதல் தளர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பான இந்த ஆலோசனையில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புசெல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.